ஹை எஸ் நான் உங்கள் ஹரிகிருஷ்ணன். இந்த வீடியோவில் எதை சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே முக்கியமான விஷயம் பற்றி தான் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் 2013 ரெகுலேஷன் 17 ரெகுலேஷனுக்குலாம் வந்து எக்ஸாம்ஸ் வந்து நடந்து முடிஞ்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் வந்து ரொம்ப பெரிய அளவு வைரலாக பரவிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட 40,000-45,000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரிசல்ட் வந்து ஹோல்ட் பண்ண போகிறதா வந்து ஒரு நியூஸ் ரொம்ப பெரிய அளவு வைரலாக பரவிட்டு இருக்கு. ஸோ இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன ப்ரோ 45,000 பேர் வந்து ரிசல்ட் ஹோல்ட் பண்ண போகிறாங்க, என்ன ரீசனுக்காக ஹோல்ட் பண்ண போகிறாங்க, எங்களுக்காக ஹோல்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா, யார் யாருக்கெல்லாம் இதை பண்ணுவாங்க அப்படின்றப்பல ரொம்ப பயமாக இருக்குது. பின்னப்பறம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்ஸ்டாகிராம்லையும் சரி யூடியூப் கமெண்ட் பாக்ஸ்லையும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து எந்த ஒரு பயமும் பட வேண்டாம். ஸோ இதை தொடர்ந்து வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாமினேஷனில் கேட்டதுக்கு அவங்க அதுக்கான கிளாரிஃபிகேஷன் டீட்டெயிலாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த ஒரு கிளாரிஃபிகேஷன் எந்த ஒரு டவுட்டும் யாரும் பட வேண்டாம், வீடியோ கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள். ரொம்பவே முக்கியமான வீடியோ, எல்லாத்த பற்றியுமே இந்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாகவே சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு பயம் இல்லாமல் இந்த வீடியோவை ஃபுல்லாகவே பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் 40 ரெகுலராக வந்து சேரும். அண்ணா யூனிவர்சிட்டி கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாமினேஷனில் கேட்டதுக்கு, அதாவது 45,000 பேர்கிட்ட வந்து இப்போது ரிசல்ட் வந்து ஹோல்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு அவன் என்ன சொல்லியிருக்கானா, ஓரளவுக்கு ஆச்சரியமாக தான் வந்து அவங்களும் இந்த கேள்வியை கேட்டாங்களே. என்ன அப்படின்னா 45,000 பேருக்கெல்லாம் கிடையாது, இதை விட ரொம்ப 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 கம்மியான பேருக்கு தான் ரிசல்ட் ஹோல்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஏன் வந்து ரிசல்ட் ஹோல்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நிறைய பேர் எக்ஸாம் எழுதும்போது லாகின் இஷ்யூ வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, சிலர் வந்து இன்டர்நெட் இஷ்யூ வந்து ஃபேஸ் பண்ணுறீங்க, அதாவது நெட்ஒர்க் ப்ராப்ளம் அந்த இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுறீங்க, சில பேர் எலக்ட்ரிசிட்டி அதாவது பவர் வந்து திடீர்னு போயிட்டுருக்கோம். ஸோ இது போல் நிறைய பேர் இஷ்யூஸ்லாம் ஃபேஸ் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணவங்க வந்து அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வந்து ஹெல்ப்லைன் அந்த இதுக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ யார் யாரெல்லாம் வந்து இது போல் இஷ்யூ ஃபேஸ் பண்ணும்போது கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் பார்த்திங்க அப்படின்னா WHRX அப்படின்ற ரிசல்ட் வரும்ன்ற போல் சொல்லியிருந்தாங்க. அதாவது இவங்களுக்கு மட்டும் வந்து ரிசல்ட் ஹோல்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ரொம்ப கம்மியான கவுண்ட் தான் இது, 45,000 அவர்களாக கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் எந்த ஒரு பயமும் ஃபஸ்ட்டு பட வேண்டாம், இல்லை பயப்படுற அளவுக்கு எதுவுமே கிடையாது. ஏன் அப்படின்னா யாரெல்லாம் இஷ்யூ ஃபேஸ் பண்ணாலும் அவங்களுக்கு மட்டும் ரிசல்ட்டை ஹோல்ட் பண்ண போகிறாங்க யாரெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணாலும். ஸோ இதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா பேப்பருக்கும் WHRX வராது, ஏதாவது இப்போ பர்டிகுலராக வந்து இந்த பேப்பருக்குன்றப்பல நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி அதாவது கம்ப்ளைண்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க. இந்த பேப்பரில் வந்து இந்த பேப்பர் எழுதும்போது எனக்கு ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்றப்பல. ஸோ அந்தந்த பேப்பருக்கு மட்டும்தான் வந்து WHRX வருமே தவிர மற்றபடி எல்லாத்துக்கெல்லாம் வராது. ஸோ அதையும் நீங்கள் நல்லா புரிஞ்சணும், இல்லை பயப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது. ரொம்பவே கம்மியான கவுண்ட் தான் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம், உங்களுக்குலாம் ரீ எக்ஸாம் இருக்குன்ற போல் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து ஹோல்ட் பண்ணிட்டாலேன்னு எந்த ஒரு பயமும் வேண்டாம், ரீ எக்ஸாம் கண்டிப்பாக இருப்பாங்க. நீங்கள் எந்த ஒரு ப்ராப்ளமும் கண்டிப்பாக இப்போ இது பட வேண்டாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏன் அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க, இந்த அளவுக்கு இருக்குது ப்ரோ எனக்கு சீரியஸாக பயமாக இருக்குது என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு. எந்த ஒரு பயமும் வேண்டாம், இதுதான் வந்து விஷயமே. இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக நினைக்கிற யூஸ்ஃபுல் இருக்குன்னு சொல்லுங்க. கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் 40 உங்களுக்கு ரெகுலராக வந்து சார். உங்களுக்கு டவுட் தெரியுன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல டவுட்ஸ் வந்து போஸ்ட் பண்ணுங்க, அதுக்கான கிளாரிஃபிகேஷன் கண்டிப்பாக தரேன். என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி மெசேஜ் பண்ணுங்க, அங்கேயும் ஒரு சொன்னாங்க கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணுறேன். என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க. சி, பை பை, சீஸ்.